ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை தண்டு சூப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் இப்போ முருங்கைக்கீரைலாம் பறிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரிச்சிக்கிறோம். அவ்வளோதான், நம்ம தேவையான அளவுக்கு கீரை பறிச்சாச்சு. இப்போ வாங்க, இந்த கீரை வச்சு நம்ம எப்படி சூப் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க, நம்ம எப்பவுமே இப்போ கீரையில் வச்சு தான் நம்ம பொரியல்லாம் பண்ணுவோம். தண்டை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த தண்டை வண்டி முழுக்க முழுமையாக வச்சு நம்ம தான் தண்டை வண்டி வச்சு நம்ம சூப் பண்ண போகிறோம். இப்போது இப்போ இந்த கீரையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம வேறு டிஷ் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு. எதுக்குன்னா, அந்த தண்டை வண்டி எடுத்து நம்ம சூப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதே மாதிரி ரெண்டாக உடச்சி பண்ணணுன்னா இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த முருங்கை தண்டை இப்போ லைட்டாக அம்மியில் வச்சு நம்ம தட்டி எடுத்துடலாம். நம்ம அப்படியே சூப்பு செஞ்சோன்னா இதில் இருக்க அந்த சாறுலாம் நம்மளுக்கு இருக்காது, அதனால் நம்ம தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை வந்து நசுக்கி எடுத்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிளகு சீரகம் அப்புறம் பூண்டு இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம அடுப்பு பற்றி வச்சாச்சு. இப்போ மண் சட்டி வச்சிடலாம். இப்போ சட்டி காஞ்சிச்சு, ரெண்டு கை பொடி பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு பாசி பருப்பை கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 75% வந்து வெந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது வந்து அந்த தட்டி வச்சுருக்க உருவக்கீரை தண்டு, அப்புறம் இந்த தட்டி வச்சுருக்க இந்த வெங்காயம், அப்புறம் பூண்டு, சீரகம், மிளகு எல்லாம் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பழமாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம பிழிஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சூப்பு நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா, முருங்கை தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் முருங்கை தண்டுன்றது, அதில் அவ்வளோ ஹெல்த்தி பவர் இருக்குது நம்மளுக்கு.
இது பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்குது நம்மளுக்கு. இந்த சூப் வந்து மிஸ்டர் சூப் இல்லாமல் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது இந்த டேஸ்ட். இது நீங்களும் இந்த ஹெல்த்தியான சூப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த ஹெல்த்தியான முருங்கைத்தண்டு சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.